வணக்க நண்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாணி பூண்டுங்க இந்த எழுத்தாணி பூண்டு நம் முன்னோர்களும் சித்தர்களும் எதுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது பெண்களின் மார்பகங்கள் சிறிதாக இருந்தால் பெரிதாக்குவதற்காகவும் தொங்கும் மார்பகங்களை சரி செய்வதற்காகவும் இது சித்தர்களும் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டார்கள் அது மட்டும் இல்லை ஆண்களின் ஆணுறுப்பு சிறிதாக இருந்தாலும் தொகுண்டு போய் இருந்தாலும் வளவள இருந்தாலும் அதை தடிமனாகவும் வலுபெற செய்வதற்காகவும் இதை பயன்படுத்தப்பட்டார்கள் இது எப்படி மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேரோட பிடிங்க எடுத்துருந்தாங்க அந்த வேரோட பெடிங்க எடுத்து மண் எல்லாமே அழைச்சி எடுத்து மயிலை இது போ அம்மியில் போட்டு நல்ல மை போல் பால் விட்டு அரைச்சி ஆணுறுப்பு மேலையும் பெண்களின் மார்பகங்கள் மேலேயும் தடவி வந்தோம்னா மார்பகங்கள் பெரிதாகும் தொங்கும் மார்பகங்கள் சரியாகும் ஆணுறுப்பு வலுபெறும் சின்னதாக இருக்கிற ஆணுறுப்பு பெரிதாகுங்க இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலில் சர்ப்ரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் ஐக்கன் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க யூ ஃபார் வாட்சிங் இதுதான் எழுதானி பூண்டு இது அடையாளம் காண இந்த